வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த பாண்டி கேமர்ஸ். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அந்த பப்ஜி ரெண்டு கேஆர் வெர்ஷனும் சரி க்ளோபல் வெர்ஷனும் சரி எப்படி நம்ம சில்வர் ஃப்ரேம் எடுக்கலாம் பற்றி தான் வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எப்போ இந்த சேனல் 1000 சப்ஸ்கிரைப் ரீச் ஆகுதோ நான் அப்போ கண்டிப்பாக ராயல் பாஸ்க்கு கிவ்வே தருவேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், இதில் வந்து எப்படி நம்ம வந்து சில்வர் ஃப்ரேம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அவுட் ஃபிட்டாக இருந்தாலும் சரி, பேக்காக இருந்தாலும் சரி, அந்த பேராஷூட் இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்மேனல் பண்ணும்போது மட்டும் கிடைக்கும். ஓகேவா? இப்போ கிளான் பாயிண்ட்ஸ் மூலமாக அதை வந்து எப்படி எடுக்க தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கிளானுக்குள்ளே ஃபஸ்ட்டு உள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்புக்குள்ளே போங்க. ஷாப்புக்குள்ளே போனீங்கன்னா நிறைய பேர் இந்த அவுட் ஃபிட் வந்து வாங்கியிருப்பீங்க. இப்போ செகண்ட் டைம் வந்து லாக் ஆகிடும். ஸோ லாக் ஆனப்பறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி வரும். வந்ததுக்கப்புறம் 1500 கிளான் பாயிண்ட்ஸ் இருந்தால் உங்ககிட்ட வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ என்கிட்ட வந்து காயின்ஸ் இல்லை, சொன்னால வாங்க முடியல. ஸோ நீங்கள் இந்த அவுட்ஃபிட்டை வாங்கி நீங்கள் டிஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா 60 சில்வர் ஃப்ராக்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் சில பேர் இந்த ஐட்டம் வந்து லாக் ஆகிருக்கும், அது வந்து இப்படி அன்லாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெனுக்கு போய்க்கோங்க. மெனுக்கு போயிட்டு ஜஸ்ட் உங்களோட இந்த கிளான் ஐக்கானை மாற்றுற மாதிரி வரும். ஓகேங்களா? இதோ இப்படி சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே உள்ளே வந்து ஷாப்லேருந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு அப்பயும் வரலாம், நீங்கள் பெர்மனெண்ட்டாக ஒரு கிளான் இல்லாமல் மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த கிளான் விட்டு லீவ் ஆகிக்கோங்க. லீவ் ஆகிட்டு 600 கிளான் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த கிளானில் கண்டிப்பாக அந்த மாதிரி அவுட் ஃபிட் தருவாங்க. ஸோ உங்களுக்கு அதில் 60 சில்வர் ஃப்ராக்மெண்ட் காயின் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிபி காயின்ஸ் வச்சு வாங்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது. முதல் வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஷாப்புக்குள்ளே போய் பாருங்கள். ஷாப்பில் பிபி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ ஒரு சில ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 200 பிபி காயின்ஸ் வச்சு வாங்க முடியும். நம்ம வந்து மொத்தமாக எவ்வளோ வாங்கலாம் பார்த்தீங்கன்னா 25 சில ஃப்ரேம் வாங்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5000 பிபி காயின்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும். நல்லா பார்த்துவோம், 1 week ஒன்ஸ் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த வீக் நான் வாங்கிட்டேன், இதோட நெக்ஸ்ட் வீக் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிபி வச்சு வாங்க ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரேட்ஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ கிரேட்ஸ்க்கு போனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா சோல்ஜர் கிரேட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த சோல்ஜர் கிரேட் வந்து நீங்கள் ஒன்று வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 700 பிபி காயின்ஸ் தான் கேட்கும். ஸோ உங்கள் லக்குக்கு ஏற்ற மாதிரி எங்கள் என்ன அவுட் ஃபிட் வேணால் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அகெயின் கொடுத்துக்கோங்க. உங்களால் உங்கள்கிட்ட எவ்வளோ பிபி காயின்ஸ் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த அவுட் ஃபிட் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட பிபி காயின்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லக்கை ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்த எல்லா பொருளையும் நீங்கள் வந்து டிஸ்மேனல் பண்ணி அது வந்து சில்வர் ஃப்ராக்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் லக்கு தான். இதே உங்களுக்கு வந்து எப்பிக்கோ இல்லை லெஜெண்ட்ரி அந்த மாதிரி கிடச்சிச்சுன்னா அது டிஸ்மேனல் பண்ணிங்கன்னா அதில் வந்து பிபி காயின்ஸ் 100 மேலே தருவாங்க. ஓகேவா? 100னா இப்போ எப்பிக்குனா கண்டிப்பாக 100 மேலே தான் வரும். மற்றதெல்லாம் 80-90 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ உங்கள் லக்கு பொறுத்தான் இல்லை எவ்வளோ பிபி காயின்ஸ் வேணாலும் நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் சில்வர் ஃப்ராக்மெண்ட்டாக மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வீக்லி ரிசல்ட் தான். இப்போ வந்து 700 அடுத்தது 700 ஏறும். அதுக்கப்புறம் ஒரு வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெட் டைம் மட்டும் 700 வரும். ஸோ வீக்லி நீங்கள் வந்து கம்மி பிபி காயின்ஸ் கொடுத்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எந்த டைல் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சில்வர் ஃப்ராக்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சீசனில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். சீசனில் பார்த்தீங்கன்னா அங்கே ரிவார்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டைமண்டில் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஃப்ராக்ரண்ட் தான் கிடைக்கும். இதே இங்கே க்ரௌனுக்கு போயிங்கன்னா 1300, ஏசுனா 1600, இதே கான்கர் போடினா 2000 சில்வர் ஃப்ராக்மெண்ட் தருவாங்க. இது வந்து எப்போ தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்பி எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ, ஸோ அந்த ஆர்பியை பற்றி சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ எந்த டயரில் கடைசியாக இருந்தீங்களோ அதுக்கு ரிவார்ட்ஸ் தருவாங்க. கூடவே உங்களுக்கு இந்த சில்வர் ஃப்ராக்மெண்ட் காயின்ஸும் தருவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வழியான பார்த்தீங்கன்னா நீங்கள் ராயல் பாஸ் வாங்கினா மட்டும்தான் இன்னும் நிறையா வாங்க முடியும். ஏன்னா ராயல் பாஸ்லாம் கம்மியாக தருவாங்க. இது நீங்கள் ராயல் பாஸ் வாங்கினா அதோட டபுள் மடங்கு மேலே கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கீழே பிபி காயின்ஸ் வந்து தராங்க, கூடவே இந்த சில்வர் ஃப்ராக்மெண்ட்ஸ் நிறையா இது தராங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃப்ராக்மெண்ட் இதில் கொஞ்சம் அதிகமாகவே தராங்க. ஸோ நீங்கள் ராயல் பாஸ் வாங்கினா இதில் நீங்கள் எடுக்கலாம். அப்புறம் இதிலே பார்த்தீங்கன்னா ரீடைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரீடைம் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா பாக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணால் வாங்குற மாதிரி இருக்கும். கடைசியாக உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா வந்து ஆர்பி பாயிண்ட்ஸ் கிடச்சா 90 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பாக்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ லக்கு இருந்தால் உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்கின்னே கிடைக்கும், இல்லைனா இந்த பெயிண்ட் எமோஜிஸ் கிடைக்கும். அதுலனா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஃப்ராக்மெண்ட் தான் தருவாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா மினிமம் 10, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50. ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ இது வேணால் கிடைக்கும். ஸோ இதில் ஒரு வழியாக நம்ம வந்து சில்வர் ஃப்ராக்மெண்ட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் மிஷின் முடிக்கிற கூட நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ப்ராக்ரஸ் மிஷினில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா மிஷினிலும் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சில்வர் ஃப்ராக்மெண்ட் வந்து 20 கண்டிப்பாக தருவாங்க. இதுலேயும் 20 கொடுத்துருக்காங்க, இதுலேயும் 20 கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணாலே கூட நமக்கு வந்து சில்வர் ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே நண்பர்களே, எனக்கு தெரிஞ்ச வழி எல்லாத்தையும் நான் சொல்லிவிட்டேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வழி தெரிஞ்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.